படக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அரவோறு படுத்தால அண்ணன் உனக்கு கஞ்சி ஊத்தோண்டா. இனிமே அடிச்சாலும் முடிச்சாலே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தப்பிடா. இனிமே எங்கேயும் போக கூடாது. இதுதான் முதல்ல கடைசியமா அடிச்சுக்கிறதா இருக்கணும்டா. ஆமாடா, நாம ரெண்டு பேரும் இனிமே பிரியவே கூடாது. சரிடா, நீ சேர்ந்து சேர்ந்துதான்டா ஒரு நல்ல தொழில் பண்ணணும். என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரிதான். டேய் அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றாங்க, நீ சொல்றாங்க. உன்னோட பழைய விஷயம் ஒண்ணு கூட அப்படியே மாறாம இருக்கா. என்ன சொல்ற? ஆமா, இன்னமும் பல்லு விளக்காம பக்கத்துல வந்த நாறுது. பாருங்க, இவனுமோ யோகிக்கவன் ஆட்டா. தண்ணி கண்டாவே அரை மைல் தூரம் ஓடுறவன், அஞ்சு வருஷம் ஆச்சு தண்ணி ஊத்தாமே இருக்கிற கிரவம் பிடிச்சவன், நாத்தமா நாடுற ஐயா மாறவே இல்லையா? நம்ம ஆள என்ன காணோம்? வரட்டும், இருக்குது கச்சேரி. வாங்க மேடம், வாங்க. என்னை பார்க்க வர்றதுக்கு இப்போதான் உங்களுக்கு டைம் கிடைச்சதா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமோ இன்னைக்கு நேரமா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறீங்க. இதே மாதிரி நான் எத்தனை நாள் நேரமா வந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். ஒரு நாள் காத்துட்டு இருந்தனால நீங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஈஸியா சொல்லிட்ட. இந்த காலத்துல என்ன போல இருக்கிற ஒரு அழகான வாலிபன் நேரம் கட்டுற நேரத்துல அது தனியா நின்னுட்டு இருந்தா இந்த ரோட்ல உள்ள வர போறீங்களா பொண்ணுங்களா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கொஞ்சம் ஏமாந்துட்டு இருந்தா என்னையே தூக்கிட்டு போயிருவாங்களாட்டு இருக்குது. எங்க வீட்டுல சொல்லி எனக்கு சுத்தி பார சொல்லணும். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்கு சரியில்லை. இந்த மூஞ்சிய நான் காதலிச்சதே பெரிய விஷயம். ஏதோ லோ லோ நாய் மாதிரி என் பின்னாடி சுத்துனீங்களேன்னு காதலிச்சு தொலைச்ச. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அது ஓம் முன்னாடி சுத்துனா. ஆஹாஹா, என்ன மனசுல என்ன பெரிய உலக அழகி நினைப்போ? சரி சரி, ஏமா சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன். தினமும் என் பொழப்பு கெடுத்துட்டு உன் பின்னாடி நடையா நடந்த பாரு, என்ன சொல்லணும். நான் வாயாடிதா, அதுக்காக என்கிட்ட வாய் கொடுத்தா உங்களை விட்டுருவேனா? இங்க பாருங்க, நீங்க ஆம்பளை, வீட்டுல எது வேணா போய் சொல்லிட்டு வந்துடுவீங்க. நான் அப்படி வர முடியுமா? நான் பொண்ணாச்சே, காதலுக்கிற விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது தோலையே உடிச்சிருவாரு தெரியுமா? தலையா சீவிடுவாரு. கேக்குற, உங்க அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ண தெரியுது, ஆனா உங்க அண்ணா ஏமாத்திட்டு மட்டும் வர தெரியாதா? இப்பவே இப்படி பயப்படுறியாமா? நாம லவ் பண்ற விஷயம் 4 மணி உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கல்யாணம் நின்னு போயிட்டா என்னமா பண்ண போற? என்ன பண்ண போற? விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. நம்ம ரெண்டு பேரோட காதல் தெய்வீக காதல். அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்து நம்ம கல்யாணம் நின்னுச்சுடா, உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியாது. உங்களை விட்டு எனக்கு வாழ்க்கையே இல்லை தெரியுமா? சரிமா மலரு. அட, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். சரி ஓகேவா, விடு பிரச்சனைய. நானே உங்க அண்ணன்கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி தரது என் பொறுப்பு. சரி, ஏன் பொழப்பு இனிமேல் உங்களோட தான். எப்படி கொஞ்சம் கிட்டதா வாமா? கடிதம் வரைந்தே உனக்கு. வந்துட்டு சொதப்பா, இந்த ட்ரெஸ் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் சண்முகம் வேற காணாம்
வந்துட்டானா ஒன்னா போயிடலாம். அவன் இல்லாம நீ நபரை கூட மாட்டிய. சரி சரி, அவனு வந்து சொல்லிக்கிட்ட. அங்க வந்து குடும்பத்தனத்துல பாடக்கூடாது. என்ன சொல்றது புரியுதா? சரி சித்தப்பா, இந்த இப்படி இருந்தா போமா? ரொம்ப நினைக்காதுரா, வந்துடா உன் ஆரோக்கிய தோழ. டேய் சல்வா, எங்கடா போனா? ஏன்டா எவ்வளோ நேரம் லேட் ஆயிடுச்சுரா? உன்னால சித்தப்பா வேற என்ன சத்தம் போடுறாரு? சரி சித்தப்பா, இதான் சண்முகம் வந்துட்டல, நம்ம போகலாங்களா? உங்க ரெண்டு பேருக்கு சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், அங்க வந்து ஏதாவது ஏடா கூடமா நடந்துக்கிட்டீங்க, உடச்சு விடு வந்துடுச்சு. அதான் சொல்லிட்டீங்கல்ல சண்டானத்தை நான் பார்த்துக்கிறேன். சரி சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, புறப்படலாங்களா? என்னப்பா அண்ணன் புது மாப்பிள மாதிரி இருக்காரு, நீங்களே அவரு சேர்ந்து கிளம்பிட்டீங்க, ஏதாவது விசேஷமா? சரி சரி, அதுவா விஷயம். சரிப்பா, பொண்ணு உள்ளூரா இல்ல வெளியூராப்பா? எல்லாம் உள்ளூர் தான், நம்ம ஆட்டோ ஓட்டுறானே இளங்கோ, அவனுடைய தங்கச்சி தான்ப்பா பொண்ணு பார்க்க போறோம். யாரு? என் கூட படிச்ச மலரா? மலரா மட்டும் பொண்ணு பார்க்க போறோம்டா, வீட்டை பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். இருக்கிறது
என்னடா பண்ணுனீங்கற? என்ன பண்ணா? டேய், உனக்கு ஒண்ணுமே என்னால தாங்கிக்க முடியாத தப்பு. என்னடா? உன்னோட வலி எப்படிப்பட்ட வலி நான் தெரிஞ்சுக்கணும் மல்றா? அதுக்கு என்னனே பண்ண சொல்ற? அவனை எப்படி இடிச்சியோ அதே மாதிரி என்னைய வந்து இடிச்சு அந்த வலியை எனக்கு உண்டாக்கு. உனக்கு ஒரு விவரம் தெரியாதடா. நீ டேய் பச்சை மண்ணுடா, வாடா இந்த பக்கம். ஐயோ, பலாசெல்லாம் பண்ணிப்பிடி விளாட்டு இருக்குது பாருங்கக்கா. ஏய், ஒழுக்கமா சொல்றான், என்ற தம்பி மேல இடிச்ச மாதிரி இருக்கு. என்னடா ஊருகட்ட விளையாடுற? என்னடா இப்படி பாருங்க. மகளுக்கு மோசமாயி போச்சரா. ஐயோ, வலியா வலிக்குதுரா. இருக்கு தம்பி, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, புத்துயிரும் கோயிரமா பண்ணிட்டாரா? என் பண்ணைய தப்பாது ஓட இருக்குது. ஐயோ, அவ இங்க அடிச்சுட்டு போவான் யாருக்கு தெரியாது. தட்டுவாடி பக்கத்துல ரமேஷ் மெடிக்கல போய் மாத்திரிட்டு போகாம என்னங்க முதல்ல உட்காருங்க. திலகா, காபி உண்டாமா? தங்கச்சிக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குற எண்ணம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லைங்க. நீ ஏதோ தகவல் தெரியாம இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தகவல் தெரியாம யாரும் இங்க வரல. பொண்ணு இருந்தா நாலு பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க. பாருங்க, வசதி எல்லாத்துக்குமே வரும் போகும். உங்க அண்ணன் மகன் சந்தானத்துக்கு என் தங்கச்சி கட்டி கொடுக்க இஷ்டம் இல்லைங்க. நடத்த சரியில்லைங்க. யாரோட நடத்த சரியில்லைன்னா
எங்க சந்தானத்தை பார்த்தா இந்த ஊரே பயப்படும் தெரியுமா? ஊரே பார்த்து கையெடுத்து கும்பிட்டா அவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஊரு கண்ணோட பயந்து நின்னா அவங்கள ரவுடினா சொல்லுவாங்க. சந்தானத்தை பத்தி முழுசா தெரியுங்க. இங்க பாரு, கண்ட கண்ட பொண்ணோட குடிச்சு கூத்தடிச்சு உனக்கு எப்படி என் தங்கச்சி கொடுக்க முடியும்? தயவு செய்து எல்லாரும் வெளியே போயிருங்க.